ஒரு எடிட்டருக்கு ஏழு முக்கியமான ரோல் இருக்கு, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் ஒன் வந்து ஸ்டோரி நரேஷன் அண்ட் அசம்பிளி. அதாவது ஒரு ஸ்டோரியை வத வத வதன்னு கிரியேட்டர், ஐ மீன் டைரக்டர் எடுத்துட்டு வந்துருவாங்க சினிமாட்டோகிராஃபர்லாம் சேர்ந்து. அது குப்பை மாதிரி இருக்கும், அதை நம்ம எடிட்டர் தான் ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்து ஷார்ட் பை, சீன் பை, டைலாக் பை பிரிக்கணும். இதுதான் மொதல் ரோல். அது வந்து சில பேர் எடிட்டிங் ரிப்போர்ட்டோடு வருவாங்க, ஸோ எடிட்டருக்கு எது ஓகே ஷார்ட்டு எது நாட் ஓகே ஷார்ட்டுன்னு தெரியும், ஸோ ஈஸியாக அதை பிரிச்சிருவாங்க. சில பேர் எடிட்டிங் ரிப்போர்ட்டே இல்லாமல் லொக்கேஷன் மாறி மாறி எடுக்கிறதுனாலையோ, இல்லை வந்து பட்ஜெட் குறைபாடுனாலையோ, இல்லை வந்துட்டு மேன் பவர் குறைபாடுனாலையோ வந்துட்டு அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எது ஓகே ஷார்ட்டு எது நாட் ஓகே ஷார்ட்டுன்னு தெரியாது. ஸோ எடிட்டரும் டேரக்டரும் உட்காந்து கம்ப்ளீட்டாக எது இதெல்லாம் ஓகே ஷார்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடிட்டிங் பெர்ஸ்பெக்டிவில் எடிட்டர் ஃபஸ்ட்டு பிரிச்சிடணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ரோல் ஆஃப் த எடிட்டர். ரெண்டாவது முக்கியமான ரோல் பேசிங் அண்ட் ரிதம். அதாவது பேசிங் அப்படின்னா டைம் கேப், அதாவது இப்போ ஒரு ஹீரோ வந்து நடந்து வரான், ஹீரோயின் வந்து நடந்து வரா அப்படின்னா இதை எவ்வளோ நேரம் காட்ட போகிறோம், வேகமாக காட்ட போகிறோமா ஸ்லோவாக காட்ட போகிறோமா, ஸ்லோவாக காட்டுறதுக்கான ரிதம் வந்து முந்தின சீனில் இருக்கா மேட்ச் ஆகுமா, அதோட பில்டப் சஸ்பென்ஸ் வந்து இதில் செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டியது எடிட்டரோட வேலை. அதுக்கப்புறம் டேரக்டர் சஜஷன் கேட்டு டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறன்றதை கேட்டுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்டை பண்ண முடியும். அவங்க எடுத்துகிட்டு வர ஃபுட்டேஜில் ஃபஸ்ட்டு சஸ்பென்ஸு, அப்புறம் வந்துட்டு பேசிங் அண்ட் ரிதம், அதாவது எவ்வளோ லென்த்து வேணும், எந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம எடிட்டர் தான் செஞ்சாகணும். ஸோ தட் இஸ் த செகண்ட் ரோல், பேசிங் அண்ட் ரிதம். தேர்ட் ரோல் பெர்ஃபார்மன் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட். ஆர்டிஸ்டோட ஆக்டிங்கு, ரெண்டாவது கேமரா டெக்னிக்ஸு, மூணாவது அந்த சஸ்பென்ஸுக்கும் அந்த டயலாக்குக்கும் எந்தெந்தெல்லாம் ஜம்ப் கட்டு வராமல் ஜாரிங்லாம் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு எப்படி வந்து அதை கிறிஸ்பாக டைரக்டர் சொல்ல வேண்டிய விஷயத்த அழகாக காட்டுறது அப்படின்றத ஆக்டர் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டருடைய பெர்ஃபார்மன்ஸை, டைலாக்ஸு, அந்த ஷார்ட்ஸோடைய ஆங்கிள்ஸு இதெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் தி தேர்ட் ரோல் ஆஃப் தி எடிட்டர். என்னது? பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட். ஃபோர்த் ரோல் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ஒரு எமோஷன் இருக்குது, ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிரான்சிஷன்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்த வேண்டியது வரும். எல்லா இடத்துலையுமே நம்ம டிசால்வ் யூஸ் பண்ணிட முடியாது, எல்லா இடத்துலையும் நம்ம ஜம்ப் கட்ஸ் பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் நம்ம மேட்ச் கட் பண்ண முடியாது. ஸோ கதைக்கு என்ன தேவைன்றத இந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஆர்டரில் தெரிஞ்சிடும். ஸோ ஃபோர்த் ரோல் இஸ் கம்ப்ளீட்லி விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். அந்த விஷுவலில், ஷார்ட்டில், அந்த ஆங்கிளில் ஒரு எடிட்டர் வந்து ஸ்டோரியை நரேட் பண்ணணும். லென்த்த டைலாக டேரக்டர் எடுத்துகிட்டு வந்தாரோம், இதை இப்படி பண்ணலாம் சார், இதை இப்படி எடுத்துடலாம் சார், இது இப்படி பண்ணோம்னா கன்வே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலி ஸ்டோரி நரேட் பண்ணுற ஸ்கில்லு எடிட்டருக்கு அவசியம் தேவை. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். ஃபிஃப்த் ரோல் எமோஷ்னல் இம்பேக்ட். எமோஷ்னல் இம்பேக்ட்னா இப்போ ஓவராலாக எல்லாத்தையும் எடிட் பண்ணியிருப்பீங்க, எடிட் பண்ணும்பொழுது எந்தெந்த சீனுக்கு அப்புறம் எந்தெந்த சீன் வரணுன்ட்டு டேரக்டர் ஒரு ஐடியாவில் தான் எழுதியிருப்பார், எடுத்திருப்பார், அதுதான் அந்த ஆர்டர் தான் சொல்லியிருப்பார். பட் உங்களுக்கு ஒரு எடிட்டராக வரிசை எடிட் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த இடத்துல இந்த எமோஷனை இங்கே கண்ட்ரோல் பண்ணலாமே, இந்த இடத்துல கொஞ்சம் பேசிங்க கூட்டலாமே, இந்த இடத்துல கொஞ்சம் குறைக்கலாமேனு உங்களுக்குன்னு ஒரு இன்பில்ட் நாலேஜ் ஸ்டோரி டெல்லிங்கில் இருந்ததுன்னா அது வந்து டேரக்டருக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டேரக்டரோட கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஃபோர்த் ரோல் எமோஷ்னல் இம்பாக்ட் இஸ் வெரி 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 மஸ்ட். சிக்ஸ்த் ரோல் கண்டினியூட்டி அண்ட் ஃப்ளோ. இவங்க கச்சா முச்சான லொக்கேஷன் மாற்றி எடுத்திருப்பாங்க, சீன்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபைல் நம்பர்ஸு, சீன் ஆர்டர்ஸ் எல்லாமே மாறி மாறி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே அதை ஆர்கனைஸ் பண்ணிடுவீங்க. அந்த ஃப்ளோவில் எடிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி கரெக்டாக ட்ராவல் ஆகுதா, டேரக்ட் சொல்ல வர வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக நரேட் பண்ணிட்டு வராரா, எங்கேயாச்சும் பிசுறு தட்டுதா, எங்கேயாச்சும் ஜேர் ஆகுதா அப்படின்றத கண்குத்தி பாம்பாட்டும் எடிட்டர் வாட்ச் பண்ணிட்டே வரணும். தைரியமாக ஒப்பீனியனாக டேரக்டர்ட்டாக சொல்லணும், சார் இந்த இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகலாம் மாதிரி தெரியல எனக்கு ஆஸ் எடிட்டரா, ஸோ இதை நம்ம முன்னாடி போட்டுக்கலாம் அந்த சீனை, பின்னாடி வந்து விஷுவலில் பண்ணிடலாம், மூணாவது சவுண்ட் டிசைனை வச்சு இப்படி மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஒரு கண்டினியூட்டியும் அந்த ஃப்ளோவும் அந்த எமோஷனலாக இம்பாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சிக்ஸ்த் ரோல் இஸ் கண்டினியூட்டி அண்ட் ஃப்ளோ. செவன்த் விஷயம் கொலாப் அண்ட் கோஆர்டினேஷன். அதாவது ஒரு எடிட்டர், டேரக்டர், சினிமோட்டோகிராஃபர் அண்ட் சவுண்ட் டிசைனர், இவங்க மூணு பேரோட கொலாப் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல அவுட்புட்டாக நல்ல படைப்பாக அந்த ப்ராடக்டை கொண்டு வர முடியும். ஏன்னா சில நேரங்களில் டயலாக்கை விட சவுண்டு இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்கும், சில நேரங்களில் டயலாக் அண்ட் சவுண்டை விட விஷுவல் பயங்கர இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஸோ இதை எடிட்டரு உங்கள் மூணு பேரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எதை எப்படி வச்சுக்கலாம்
அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்து ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி சீனியர்ஸ் பண்ண விஷயத்தை அப்படியே காப்பி அடிக்கிறதாக இருக்கட்டும், எது பண்ணுறா இருந்தாலும் அது தேவையா தேவையில்லையா அப்படின்றத இவங்களோட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது மிகப்பெரிய அற்புதமான படைப்பாக வெளியே வரும். ஸோ எடிட்டராகவும் ஆசைப்படுறவங்க, ஆல்ரெடி எடிட்டராக இருக்கிறவங்க இந்த ஏழு ரோலை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கான ஸ்டைலை எடிட்டிங்கில் நிச்சயமாக கொண்டு வர முடியும்.